அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதிக்கு தேர்வர் ஒருவர் ஒரு சில வினாக்களை அனுப்பி அதற்குரிய விடையை வந்து கேட்டிருக்கிறாரு. இப்போ இந்த வீடியோவில் அந்த வினாவையும் அதற்குரிய விடையையும் வந்து நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த நீங்கள் கேட்டவை என்ற பகுதி எதற்காக எனில், உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதனை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. இப்போ அந்த தேர்வு அனுப்பியிருக்கக்கூடிய வினாவையும் அதற்குரிய விடையையும் வந்து பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி, 1+2+3+etc+n=666 எனில் எண்ணினுடைய மதிப்பு காண்க. ஆக்சுவலாக இது வந்து முதல் எண் ஏழு எண்களினுடைய கூடுதல், ஓகேங்களா? ஒன்றிலிருந்து ஆரம்பித்து எண் வரைக்கும், சம் ஆஃப் ஃபஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸ். சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. இதுக்கு 1லேருந்து n வரைக்கும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு, இப்போ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 666 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, n இன்ட்டு n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, இந்த 2 வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம், 666 பெருக்கல் 2னு வரும். ஸோ ஈரார் 12 மீதி 1, 6 2 12 1 13 மீதி 1, 6 2 12 1 13. இப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1332 அப்படின்னு வருது. அதாவது ஒரு நம்பர் என்ன்றது ஒரு நம்பர், என் ப்ளஸ் 1ன்றது அடுத்த நம்பர், ஓகேவா? ரெண்டுத்தையும் பேருக்குனா 1332 வரணும். சரி, இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 37, இப்போ அடுத்த நம்பர் என்னது, எண் வந்து 37, அடுத்த நம்பர் என்னது 38. ஸோ இந்த 8ஐயும் 7ஐயும் பெருக்கினா என்ன வருது, 56. அப்போ யூனிட் பிளேஸில் 6 வருது, நமக்கு யூனிட் பிளேஸில் 2 வரணும். ஸோ அப்போ 37 கிடையாது. சரி, சி ஆப்ஷன் எடுக்கிறோம், 34 பெருக்கல் அடுத்த நம்பர் என்னது 35. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கினா 5 20 சைபர் வருது. ஸோ அப்போ அதுவும் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் டி எடுக்கிறோம், 36 பெருக்கல் 37. ஸோ அப்போ 7 6 எவ்வளோ, 42. ஸோ லாஸ்டில் 2 வருது. ஸோ அப்போ 36 இருக்கலாம். அதே போல் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 38, ஓகேவா? 38 பெருக்கல் 39, சரியா? இதுவும் வந்து லாஸ்டில் 9 8 72, இதுவும் லாஸ்டில் 2 வருது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 38 பெருக்கல் 39, 38 பெருக்கல் 39. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 38 பெருக்கல் 40 கண்டுபிடிக்கிறேன், ஓகேவா? ஸோ சைபர் 4 8 32 மீதி 3, 4 3 12 3 5 1520. இப்போ 39ஆல் தான் பெருக்கணும், நான் 40ஆல் பெருக்கியிருக்கேன். அப்போ ஒரு 38ஐ கழிக்கணும், ஓகேவா? ஒரு 38ஐ கழித்தோம்னா கண்டிப்பாக 1400 சம்திங் தான் வருது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது, ஓகேவா? அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் 36 தான், ஓகேவா? ஸோ அப்போ 36 பெருக்கல் 37. ஸோ பெருக்கி பாருங்கள், 7 6 42, 7 3 21 4 25, 3 6 18 மீதி 1, 3 9 1 10. ஸோ 2 8 5 13 மீதி 1 3 1, 1332. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 36, அதான் வந்து ஆன்சர், சரியா? இப்போ நீங்கள் இதை கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே வந்து கொடுத்துருக்கிற நம்பரை வந்து ரெண்டால் பெருக்கிக்கணும், கொடுத்துருக்கிற நம்பரை ரெண்டால் பெருக்கி வச்சுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை ரெண்டால் பெருக்கணும், என்ன அர்த்தம், 1332, ஓகேவா? ஸோ கொடுத்துக்கிற நம்பரை பெருக்கினா ரெண்டால் பெருக்கினா 1332. இப்போ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரையும் அடுத்த நம்பரையும் பெருக்கினா இது வரணும். அந்த மாதிரி எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான் ஷார்ட்கட். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக வரும், அதை சால்வ் பண்ணணும், அதெல்லாம் வந்து லேட் ஆகும், சரியா? அடுத்தது
ஆறால் முழுவதுமாக வகுபடக்கூடிய மூன்று இலக்க எண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மூன்று இலக்க எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஆரம்பித்து 999 இது வரைக்கும் மூன்று இலக்க நம்பர் தான். இதில் ஆறால் வகுபடக்கூடிய எண்களை மட்டும் எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ 5 90, 16 92, அடுத்தது 17 வந்து எவ்வளோ 102 வரும். ஸோ அப்போ மொதல் நம்பர் 102, ஆறால் வகுபடக்கூடிய மொதல் நம்பர். அடுத்தது 108, இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? லாஸ்டில் 999 இருக்கு இல்லையா, இது ஆறால் டிவைட் பண்ணுறீங்கன்னா 1 6 6, மீதி 3 39, மறுபடியும் 6 6 36, மீதி 3 9, 6 6 36, மீதி 3 வருது. அப்போ 999 மூணை கழிச்சிட்டோம் அப்படின்னா 996, இதான் வந்து ஆறால் வகுபடக்கூடிய லாஸ்ட் நம்பர். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? ரைட். இப்போ எத்தனை நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எத்தனை நம்பர் அப்படின்னா எண்ணு கண்டுபிடிக்கணும். சரி, எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L-A/D+1. ஓகேவா? ஸோ அப்போ எல்ன்றதுனது லாஸ்ட்டு 996, ஏன்றதுனது ஃபஸ்ட்டு 102, டீன்றது எவ்வளோ 6. ஓகேவா? +1, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 6 ரெண்டு போச்சுன்னா 4, அடுத்தது 9, 9 1 போச்சுன்னா 8/6 +1. ஓகேவா? இப்போ 1 6 6, 29, 4 6 24, 54, 9 6 54, மீதி 1. ஸோ அப்போ 149 +1 எவ்வளோ 150, அவ்வளோதான் ஆன்சர், சரியா? அடுத்தது, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6=4095 மற்றும் R=4 எனில் அதன் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ SN கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா A×, ஓகேவா, R^(n-1)/R-1. ஓகேவா? சரி, இது வந்து SN கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, S6 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ R^n-க்கு பதிலாக R^6 போடுறோம். ஓகேவா? =, என்னது, 4095 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ R-க்கு பதிலாக வேல்யூ கொடுத்துட்டாங்க. R-க்கு பதிலாக என்னது, 4 இல்லையா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் R-க்கு பதிலாக 4 போடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 4^6-1/4-1. ஓகேவா? சரி, இப்போ 4^6 எவ்வளோ வரும்னா 4 வந்து 6 முறை பெருக்கணும். ஸோ 3 முறை பெருக்கினா எவ்வளோ, 64. இன்னொரு 3 முறை பெருக்கினா எவ்வளோ, 64. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கலாம். ஸோ 4 4 16, மீதி 1, 4 6 24 1 25. ஸோ 6 4 24, மீதி 2, 6 6 36 2 38. ஓகேவா? ஸோ அப்போ 6 5 4 9, 8 2 10, மீதி 1 4. ஸோ 4096, 4096 1 போச்சுன்னா எவ்வளோ, 4095 இல்லையா? ஸோ அப்போ A×, 4095/3 =4095. இப்போ இந்த 4095 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது பெருக்கலாகும். அப்போ வெறும் ஆன்சர் வந்து 3, A=3, அவ்வளோதான். அடுத்தது, 3+1+1/3+etc இன்ஃபினிட்டிவ் என்ற தொடரினுடைய கூடுதல் காண்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து A/(1-R), இதான் வந்து ஃபார்முலா. சரி, ஏன்றதுனால ஃபஸ்ட்டு டேம் 3/(1-R). ஆறுனா செகண்ட் டேமை வந்து ஃபஸ்ட்டு டேமால் டிவைட் பண்ணணும். என்னது, செகண்ட் டேம் வந்து 1, ஃபஸ்ட்டு டேம் வந்து 3, அப்போ 1/3. அப்போ 1-1/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ 3/(1-1/3) எவ்வளோ, 2/3. இப்போ இது எப்படி எழுதலாம், 3 அப்படியே போட்டுக்கிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு இதனுடைய ரெசிப்ரோக்கல் 3/2 ஆக்கலாம். ஸோ அப்போ 3×3 எவ்வளோ, 9. அப்போ 9/2, அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா வந்து முடிவிலி பெருக்கு தொடர், ஓகேவா, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதே சமயத்தில் இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸு.
அதுக்கு ஃபார்முலா வந்து ஏ பை ஒன் மைனஸ் ஆர். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், ஆர்ன்றது செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுறீங்க, இதான் வந்து ஆர். ஓகேவா? அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் ஏவும் ஆரும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது, முதல் என் எல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 285, முதல் என் எல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணினுடைய மதிப்பு யாது? சரி, இப்போ நான் அந்த ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு என் எல் எண்களினுடைய கணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ இதில் இருந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ இந்த 2025 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? சரி, 2025 ஸ்கொயர் ரூட்டு இப்போ மேலே ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இங்கே நாலு நாலு ஐம்பத்தி சாரி நாங்கள் நாங்கள் பதினாறா பதினாறு நாலு இந்த 25 அப்படியே இறக்குறேன். ஸோ இங்கே 8 போட்டுக்கிறேன். இங்கே 4 வந்து 2 பெருக்குனா 8. அடுத்தது இங்கே 5 போடுறேன், இங்கேயும் 5 போடுறேன். ஸோ அப்போ 5 5 25, 5 8 40 42, ஸோ 0. ஸோ அப்போ 45 தான் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 45 கிடைக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு நம்பர் அடுத்த நம்பர் ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 45 வரணும். ஓகேவா? சரி, அதே சமயத்தில் கீழே வந்து என்ன இருக்குன்னா 2 இருக்குது. என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு 45. ஸோ அப்போ இதிலிருந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன வரும், 2 × 45 எவ்வளோ, 90. இப்போ பார்த்துக்க கண்டுபிடிச்சிடலாமா, என் வந்து 9, என் ப்ளஸ் ஒன்னா அது இவ்வளோ, 1 கூட்டினா 10, 9 10 90. ஸோ அப்போ என்எஸ் ஈக்குவல் டு 9, அவ்வளோதான். என் ஈக்குவல் டு 9. நான் வந்து ரெண்டாவது இருக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், முதல் கண்டிஷன் நான் பயன்படுத்தவே இல்லை. சரியா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த தேர்வர் அனுப்பியிருந்த வினாவையும் அதற்குரிய விடையையும் வந்து பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னும்போது நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ பிகினர்ஸ்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா, ப்ளேலிஸ்ட்டில் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? அதே போல் ஒரு சில தேர்வர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, வீடியோஸ் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்பீடாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது, உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய எண்ணிற்கு வந்து தெரியப்படுத்தலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.